ஹே இஸ் வெல்கம் பேக் டு ஏவியா டைம்ஸ் டெட் பிளான் உள்ளூர்லேருந்து இனி வரப்போற வாரங்களில் நிறைய டெல்ட் சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னது தான் சொன்னாங்க அவங்களும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அதுவும் ஒரு பெரிய சம்பவத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா நிறைய பேர் ஈவன் நானும் மூவி பார்த்துட்டு போஸ்ட் சீன் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நல்லா வேற மாதிரி என் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் பட் ஆக்சுவலாக மூவிக்கு இன்னொரு போஸ்கடி சீன் இருந்துருக்குது அதை பற்றி இப்போ ரயன் நினால்ஸ் ஆஃபிஷியலாக பேசியிருக்காரு அண்ட் அந்த போஸ்ட் சீன் அவரோட சேனல் அஃபிஷியல் சேனலில் ரிலீஸும் பண்ணியிருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவியோட எண்ணில் கேம்பிட் இன்னும் வாய்களோ உயிரோடு தான் இருக்காங்க மாதிரி காமிச்சு அவரோட ஐபாலில் பார்த்தீங்கன்னா யாரோ டாக்டர் சேஞ்சில் போட்டில் வெளிப்படுத்தி அவரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க ஸோ நம்ம நினச்ச மாதிரியே கேம்பிட் எம்சியூகுள்ளே வந்துட்டார் அவருக்குன்னு ஒரு சோலோ மூவியுமே வரதான் போகுது நினைக்கிறேன் அண்ட் ஆல்ஸோ ரைன்னு என்னாலும் அஃபீஷியலாக வாய்டு உள்ள காமிச்ச கேட் மார்வல் கண்டிப்பாக சோலோ மூவி அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுகிட்டே தான் வராரு ரயினுக்கு அவங்க மேலே எவ்வளோ பாசம் பட் இன்னைக்கு நம்ம இந்த போஸ்ட் கடிசீனில் என்னெல்லாம் இருக்குது கம்மியான விஷயத்த சொல்லியிருந்தாலும் இது நெக்ஸ்ட் எம்சியூ எங்கே கொண்டு போக போகுது அப்படின்னு மொத்தமாக பார்த்தலாமா ஆக்சுவலாக அவரோட போஸ்ட்டில் என்ன டைப் பண்ணியிருக்காருனா மேஜிக்கல் மார்வல் சர்க்கிள் அப்படின்னு தான் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை அவர் மீன் பண்ணுறது டாக்டர் ஸ்டேஞ்சோட போர்ட்டல் தான் பிகாஸ் இந்த போர்ட்டலை பற்றி அவருக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அதனால தான் மூவியோட ஃபைனல் கட்டில் கூட அதே நேமை நம்ம டெட் சொல்லியிருப்பார் அண்ட் கேம்பிட் நடந்து போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கெசென்ட்ரோவாவோட ஈவில் எக்ஸ்பென்ஸ் இறந்து போய் கிடப்பாங்க அண்ட் ஆல்சோ பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ப்ளாஸ்லாம் பார்க்குறப்போ இது வந்து கசென்ட்ரோவா அண்ட் டைம் ரேப்பரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் நடக்குதுன்னு கிளியராகவே தெரியுது ஸோ இதுக்கப்புறமா டெட் போல் சொன்ன மாதிரி டிவி அண்ட் ஹண்ட்ரட் பி ஃபிஃப்டின் வாய்டில் இருக்கிற கேம்பிட் எலக்ட்ரா பிளேடுன்னு இவங்களை அவங்க ஒரிஜினல் டைம்லேருந்து சென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால தான் மூவியோட வெரி எண்ட்ல பார்த்தீங்கன்னா கூட உள்ளவரின் கூட வாய்ட்ல இருந்த எக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்கிற மாதிரியும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ஸோ இங்க கூட கேம்பீட்டோட ஃபேஸ் காமிச்சதுக்கப்புறமா அவரோட கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல க்ளியராவே தெரியும் அண்ட் டைனல்ஸ் போஸ்ட் பண்ணதும் இந்த வீடியோ தான் அண்ட் அதனால தான் சொன்ன மாதிரியே டிவியை அவரை ரெஸ்க்யூ பண்ணி அவரோட ஓன் டைம்னு எனக்கு சென்ட் பண்றாங்க விச் மீன்ஸ் கேம்பிட்டோட சோலோ ப்ராஜெக்டை மார்வல் வந்து இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் பிகாஸ் ஃபாக்ஸ் கூட இருக்கும்போது நிறைய டைம் நிறைய டேரக்டர்ஸ் இந்த மூவி எடுக்க ட்ரை பண்ணி அது அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு பட் இந்த வாட்டி அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் டெட்பு அண்ட் உளுரின் மூவி டைரக்ட் பண்ண ஷான் லெவியுமே கேம்பிட் மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு பட் அதுக்கு மேலே அவங்க எடுக்காம விட்டாங்க அண்ட் இதே மாதிரி நிறைய பெரிய பெரிய டேரெக்டர்ஸ் இந்த மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் முழுசாக முடிக்காமல் போயிட்டாங்க ஸோ இதை நினச்ச கூட ரயன் ரெனால்ஸ் அவர்கிட்ட சொல்லி டெட்பு அண்ட் உள்ளூர் மூவியில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பிகாஸ் அவர் சொல்லி தான் இவர் இந்த மூவியில் நடிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த செட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் மாதிரி தான் லைக் ஷான் லெவி சானிங் டேட்டம் அண்ட் ரயன் ரெனால்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் மாதிரி தான் ஸோ அதனால தான் அவர் கேம்பிட்டா எம்சியூகில் மறுபடியும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பட் இந்த வாட்டி கண்டிப்பாக நடக்கணும் அண்ட் நான் சொன்னல ஷான் லெவி சேனிங் டேட்டம் அண்ட் ரயன் ரெனால்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அதை இன்னொரு மூவிலையுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன மூவின்னா ஃப்ரீகாய் தான் அதில் ரயன் ரெனால்ஸோட சேர்ந்து சேனிங் டேட்டமும் ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு தெரியுமா வேற யார் ஷான் லவி தான் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க நட்பை ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால தான் அவங்க மூணு பேர் சேர்ந்து டெட் புல் அண்ட் உள்ளூரின் படத்துலையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டெல்டர் போஸ்ட் கிரிஸ்டின் ஆக்சுவலாக படத்தில் வந்து டெலிட் படலங்க என்னடா குழப்பிற அப்படின்னு கேட்குறீங்களா ஆக்சுவலாக டெட் புல் கிறிஸ்டிவன்ஸ் ஜானிஸ்டாம் தான் போய் சொன்னார் அப்படின்னு போட்டு கொடுப்பாரு அப்போ சைடில் டிவியில் கேபிட் நடந்து போகிற சீன் பிளே ஆகிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கேயுமே ஒரு டீடெயிலிங்காக கொடுத்துருக்காங்க பட் தேட்டரில் போஸ்கிட்டே சீன் ஒன்று போடுறாங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை அங்கேயும் இப்போ இந்த சின்ன டீட்டில் ஆராய்ச்சி பண்ணுறதா பட் ஒரு நல்ல டீட்டெயிலிங் தான் அண்ட் இதுவே ஆரம்பம் தான் இன்னும் நிறைய டெலிட்டி ஃபோர் இருக்குது அதெல்லாம் இன்னும் வரப்போகிற வாரங்கள்ல வாரங்களில் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கண்டிப்பாக வரும் என்னென்னா படமே டூ ஹவர்ஸ் தான் என்னடா இவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் எங்கே மாதிரியான படம்னா அது த்ரீ ஹவர்ஸை கிராஸ் பண்ணி போச்சு ஸோ என்னிங்கில் நிறைய சீன்ஸ்லாம் டெலிடடாக ரிலீஸ் பண்ணாங்க பண்ணாங்க பட் இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பண்ணும்போது ரைட்டர் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல அப்போவே இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி நிறைய நாள் ஷூட்டிங் நடக்காம இருந்துச்சு பட் அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்துட்டாங்க இனிஷியலாக இந்த படத்தையும் பெரிய படமாக தான் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணி கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் அப்போ டேரக்ட் பண்ண நிறைய சீன்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய சீன்ஸ் வருங்க அண்ட் இந்த கேம்பிட் இருக்குல்ல அது ஒரு ஜோக்காக தான் இருக்குது என்னென்னா டெட்பூல் ஃபோர்த்துவால் பிரேக் பண்ணி இவனை நீங்கள் கேம்பிட்னு கூப்பிட்றீங்க ஆனால் மக்களுக்கு இதுதான் கேம்பிட்னு எப்படி தெரியும் ஒருத்தனால அவனோட சோலோ மூவியே புஷ் பண்ண முடியலனா அப்படின்னு கலைச்சிருப்பாரு ஸோ அதுக்கு பதில் சொல்கிற வகையில் தான் இது அமைஞ்சிருக்கு பிகாஸ் இப்போ கேம்பிட்டுக்கு அவன் வாயிலே பிறந்தானா இல்லை மற்றவங்க மாதிரி வேற யூனிவர்ஸில் பிறந்து டிவியை வேலை இங்கே கூட்டிகிட்டு வரப்பட்டானா அப்படின்னு எதுவுமே தெரியாது பிகாஸ் பிளேடன் வந்தால் பழைய மூவி இருக்கு அங்கே தான் பிறந்தாங்கன்னு சொல்லலாம் எலெக்ட்ரா பென்னஃப்ளெக் டேன் டபுள் யூனிவர்ஸ்க்கு போலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சேம் டெட்பூலோட எக்ஸ்மன் யூனிவர்ஸ் தான் பட் கேம்ப் அப்படி ஒன்றும் சொல்லலை அது ஒரு மிஸ்டேக்கை தான் பார்க்கப்படுது ஸோ அதனால் கூட எண்டிங்லேயே இப்படி வச்சு கேம்பேட்டுக்கு ஒரு சோலோ மூவி வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இந்த போஸ்ட் டிசைனில் அவர் ஸ்மைல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹோப் வரதான் செய்யுது அண்ட் ஆல்சோ மூவிக்கு அப்புறம் கூட ரெயின் அண்ட் சானிங் ரிட்டன் ரெண்டு பேரும் அடிக்கடி சேர்ந்து பேசிக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக சேனிங் ரிட்டர்ன் கேம்பிட் ரிட்டன் ஆவான்னு தான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ மாரல் ஃபேஸ் சிக்ஸுக்கு அப்புறமா ஃபேஸ் செவனில் கண்டிப்பாக மியூட்டன்ஸாக இறக்குவாங்க ஸோ அதில் சேனிங் டேட்டமோட கேம்பிட் இருந்தே ஆகணும் அதுக்கு அந்த சீக்கிரட் வாசலில் நிறைய கேமியர்ஸ் நிறைய முக்கியமான கேமராஸ்லாம் இருக்க போகுது அதோட சேர்ந்து கேம்பிட்டும் கொண்டு வந்தால் ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங் ப்ளஸ் நெக்ஸ்ட் ஃபேஸோட ஸ்டார்ட்டுக்கும் நல்லா இருக்கும் பிகாஸ் இதே மூவியில் இவங்க ரெண்டு பேரும் சீன்ஸை ஷூட் பண்ணும்போது அடிக்கடி பேசிக்கிட்டாங்க லைக் கேம்பிட்டோட சோலர் பஜ்ஜெட்டை பற்றி தான் அண்ட் ஆல்சோ கெவின் ஃபீகே சொல்லியிருக்காரு தட் எக்ஸ்மெண்ட் ரீபோர்ட்டில் கண்டிப்பாக கேம்பிட் அப்பியர் ஆக வேண்டியது அதில் நிறைய எங்கர் வருஷன் எக்ஸ்மெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ சில ஃபேமஸான எக்ஸ்மென்ஸ் இருப்பாங்களாம் அவங்களும் இருக்க வேண்டியது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காரு கண்டிப்பா நடக்கலாம் பிகாஸ் ஃபேஸ் சிக்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் செவன் அண்ட் அதுக்கு அடுத்து வரப்போற ஃபேஸஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா அகைன் ஒரு ஸ்டார்ட்டாக தான் மாறுவலுக்கு போகுது பிகாஸ் இட்ஸ் மியூட்டன் இரா ஸோ அதில் என்ன வேணால் நடக்கலாம் பட் இப்போதைக்கு டெட் புல் அண்டு ஒன் பில்லியன் கலெக்ஷன் எடுத்ததுனால சீக்கிரட் வாஷ்ல அவங்கள கண்டிப்பா ரிட்டன் கொண்டு வருவாங்க பிகாஸ் இந்த மூவி கேப்டன் அமெரிக்கா சிவில் வரோட அதிகமாக கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ அப்படி டெட் புல் அண்ட் உள்ளூர் இன்னும் ரிட்டன் கொண்டு வரும்போது கேம்பிட்ட கூட கொண்டு வர நிறையவே சான்ஸ் இருக்கு ஸோ இந்த போஸ்ட் கிரெசின் பிளஸ் அவன் சீக்கிரட் வாஷ்ல இன்னும் எந்த கேமியாஸ்லாம் கொண்டு வந்தா வேற மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு வேலை தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்